ஸோ ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட ட்ரைம்ப்லேருந்து ஸ்பீட் 400 இருக்குது. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 260,000 3,03,000 வரைக்கும் வருது. இன்றைக்கி வந்து இந்த ஸ்பீட் 400 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 கிலோமீட்டர் மேலே வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பைக்கில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 398.15 cc 6-speed கியர் பாக்ஸ் லிக்விட் கூல் 4-valve இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்க அப்படின்னா 39.5 bhp 8000 rpm 37.5 Nm டார்க்கை பார்த்தீங்க அப்படின்னா 6500 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13 liter கொடுத்துருக்காங்க. இது கொடுக்குற மைலேஜ் அப்படிங்கிறது லிட்டருக்கு 28-30 கொடுக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள 26-28 தான் கிடைக்குது. ஃப்ரண்ட்ல 43mm USD கோல்டன் கலர்லையும் 110/70 செக்ஷன் டயரும் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரியரை பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஷாக் ப்ரீ அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 150/60 செக்ஷன் டயரும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி LED வந்துடுது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 320mm ஃப்ரண்ட்லையும் 230mm பேக்லையும் கொடுத்துருக்காங்க. இது டுவல் சேனல் ஏபிஎஸோட வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை அள்ளி குடிச்சிருக்காங்க. நீங்க இந்த பைக்கை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர் கலரா நிறைய தெரியும். இதுல 12 indication பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினோட வார்னிங் சிம்பிள், ஆயில், ABS, டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், ஹை பீம் லோ பீம், நியூட்ரல், ஹசார்ட் லைட், டெம்பரேச்சர் வார்னிங், லோ ஃபியூல் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இருந்தாலும் ஆனா இதுல வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இதுல கிடையாது. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பைக்கோட எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இருக்கிற பெட்ரோலுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பைக்கில் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 26 kilometers அப்படிங்கிறத மைலேஜ் தருது. ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 300 kilometers வரைக்கும் ரேஞ்சு போகலாம்னு சொல்லியிருக்கு. மற்றபடி ஓடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி தான். லுக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார் அண்ட் மிரர் ஆகட்டும், ஸோ அந்த ஹேண்டிலிங்கோட பொசிஷன் ஆகட்டும், ஸோ இந்த லுக் வைஸ் பார்க்குறப்ப பைக் உண்மையிலேயே வேற லெவல். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சர்வீசஸ், 10,000 kilometers ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதோட சர்வீஸ் டேட்டா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ரிவ்யூ சொன்னால். ஆனால் இருந்தாலும் சர்வீஸோட காஸ்ட் வந்து அதிகம் தான். நீங்கள் பைக் எடுக்கிற ஐடியாவில் எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ சீரியஸ்லி வண்டி ஓட்டுறதுக்கும் சரி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி உண்மையிலே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னே சொல்லுவேன் நான். ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்து ஒரு பவர் வந்து அட்டன் பண்ணுது. ஸோ அந்த பவர் வந்து நார்மலாக வந்து நான் ஹண்டர் பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஹண்டர் பைக்லேருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அந்த ஒரு பவரை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சீரியஸாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி லாங் ரைட் பண்ணுறதுக்கும் சரி இந்த பைக் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லுவேன் நான். டூரிங் போகிறதுக்கு இந்த பைக் செட் ஆகுமானா? கண்டிப்பாக அது வந்து டூரிங் போகிறதுக்கெலாம் செட் ஆகும். டே டு டே யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கோட வெயிட்டே எனக்கு தெரியலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை டே டு டே யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பைக் வந்து உட்காந்து ஓட்டுறப்பையும் சரி, ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் வந்து விட்டு ஏற்றுறப்பையும் சரி, ஸோ பைக் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக உண்மை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஆனால் இந்த பைக் வாங்கி என்னால் டிராஃபிக்கில் ஓட்ட முடியுமா, அந்த டிராஃபிக்கில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னோட பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டிராஃபிக்கில் ஓட்டலாம். ஸோ நான் பர்சனலாக இந்த பைக்கை ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லையும் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு அந்த பைக்கோட வெயிட் அப்படிங்கிறது எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிராஃபிக்காகவே ஹெவியாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி ஓட்டுறேன் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருக்கும் இவ்வளோ பெரிய பைக்கை வந்து டிராஃபிக்கில் கட் பண்ணி போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோடய ஆன்சர் வந்து முடியும் தான். ஸோ வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபுட்டுக்கு அந்தளவுக்கு தெரியவே இல்லை. ஸோ சின்ன சின்ன கேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து வண்டியை மெதுவாக மூவ் பண்ண முடியுது. நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பார் அண்ட் மிரர்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு பார் அண்ட் மிரர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இடிச்சிட்டு போயிருக்காங்களாம். பார் அண்ட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நிறையா பேர் இடிச்சுமே பார்த்தீங்கன்னா பார் அண்ட் மிரர் வந்து ஒன்றும் ஆகலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குன்னு கிடையாது, பார் அண்ட் வச்சுருக்க எந்த பைக்காக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா ஆக்சுவலி என்னோடய பார் அண்ட் மிரரே நான் போட்டிருந்த ஹண்டரில் போட்டிருந்த பார் அண்ட் மிரரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்து லைட்டாக தட்டிடுச்சு. ஸோ அந்த தட்டினதில் பார்த்தீங்க அப்படின்னா பார் அண்ட் மிரர் வந்து உடஞ்சி போச்சு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ ஆனால் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மிரர்ஸு. ஸோ அதனால் பயப்படவே தேவை கிடையாது. ஸோ இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டினா தான் ஸோ உங்களோட பார் அண்ட் மிரர்ஸ் வந்து பாதுகாத்துக்க முடியும். ரொம்ப டிராஃபிக்லவும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப
அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அப் அண்ட் டவுன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்னா உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நம்ம டிராஃபிக்லேயும் சரி இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு எந்த இடத்துக்கு தேவை மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் உங்களோட ட்ராவல் ரொம்பவே ஜாலியாகவே இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் யார் யாரெல்லாம் இந்த பைக் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக் பற்றின கமெண்ட்ஸ் என்ன, தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நிறைய பைக் கண்டென்ட் எல்லாம் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், பை பை.